ஹலோ வணக்கம், நான் உங்கள் பைரவ பேசுகிறேன். திஸ் இஸ் மை சேனல் டூ யூ நோ ஹூ ஐ அம். ஓகே, இன்றைக்கி பேச போகிற டாபிக் மொத்தமே நாலு டாபிக் தாங்க. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரடங்கு தளர்வுகள் நாளையோட முடிவடையக்கூடிய நிலையில் என்னென்ன தளர்வுகள் மேற்கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கு. தேர்ட் என்ன அப்படின்னா நயன்தாரா பிரேக்கப். ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே. ஸோ நாலு டாபிக்ஸை முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஊரடங்கு நாளையோட முடிவடையக்கூடிய நேரத்தில் மேற்கொண்டு ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா, போக்குவரத்து அனுமதி கிடைக்குமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50% வாடிக்கையாளர்களுடன் ஜவுளிக்கடை நகைக்கடை போன்ற இயங்குமா, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இயங்குமா இயங்காதா என்று இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி மீட்டிங் வந்து சிஎம் அவர்களுடன் போயிட்டுருக்கு. சிஎம், மருத்துவ நிபுணர்கள், அமைச்சர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்குள்ளே நமக்கு முடிவு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கு. இதை பற்றி அந்த மாநில அரசிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, வரலாறுக்கான விதமாக நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை வந்து தொலைச்சிருக்காங்க. மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்ட உதவிகளை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு குழுவினர் ஏற்கனவே வந்து அங்கே மீட்பு குழுவில் ஏற்பட்டிருக்காங்க. இராணுவமும் அங்கே போயிருக்காங்க. ஸோ வந்து என்ன படாமல் இருக்கிறதுக்கு நயன்தாரா பிரேக்கப் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு 6 months வந்து பிரேக்கப் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. நடுவில் இந்த கொரோனா இஷ்யூவை போல தான் நயன்தாராவுக்கு கொரோனா அப்படின்ட்டு ஒரு வதந்தி ஒன்று கிளப்பி விட்டாங்க. அப்படி என்ன தான் அவங்க மேலே காண்டுன்னு தெரியல. இந்த மாதிரி பிரேக்கப்பு, இந்த மாதிரி நயன்தாராவுக்கு கொரோனா, அது மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து தடுப்பூசி போடும் போது நயன்தாராவுக்கு வந்து தடுப்பூசி போடல, சும்மா ஷோ காட்டுறாங்க அப்படின்னு நயன்தாரா சுற்றி எப்போவுமே கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை சுற்றி எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சி செஞ்சுட்டே தான் இருக்கும். இவங்க 5 years விக்னேஷ் சிவன் இவங்களும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ அவங்களுக்கு திரும்பணும் அப்படிங்கிறது அவங்க நயன்தாரா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புடன் பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்தது குறிப்பிடத்தக்கது. நயன்தாரா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன படம் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அல்பன்சா புத்திரன் டைரக்ஷனில் ஃபகத் ஃபாசில் நடிக்கிற பாட்டு அப்படிங்கிற ஒரு படத்தில் அவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஹைதராபாத் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க விக்னேஷ் சிவனே அவங்க கைகளை பிடிச்சி விமானத்துலேருந்து இறக்கி விட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நெட்டில் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை அந்த ஃபோட்டோ மூலியமாகவும் தான் செய்ய முடியாமல் விக்னேஷ் சிவன் இன்னும் பிரேக்கப் ஆகலை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களுக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பர்சனல் லைஃப்பை நம்ம எந்த தலையிறத்துக்கு நமக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஸோ அவங்க வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக வாழ விடணும், இதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் தான் ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெஷியஸான ஒரு டே ஃபாதர்ஸ் டே. கடவுள் வந்து ஒரு பெண்ணை வந்து உருவாக்கிட்டு இருந்தாரு. அப்போ உருவாக்கும் போது இந்த பெண் வந்து ரொம்ப அழகாக இருக்காளே, இது பாதுகாப்பாக நம்ம வந்து ஒருத்தரை செட் பண்ணணும், அப்போ தான் வந்து இல்லைன்னா நிறைய ஆடவர்களுக்கு அந்த உலகத்தில் வந்து அந்த பெண் வந்து நிச்சயமாக ஏமாற்றப்படுவாள், கஷ்டப்படுத்தப்படுவாள் அப்படின்னு நினச்சாரு. அப்படி கடவுள் வந்து தன் சக்தியை வந்து ஒரு பக்கமாக பிரித்து ஒரு ஆணை உருவாக்குனாரு. அந்த ஆண் தான் அப்பா. கடவுளாக பார்க்கப்படணுங்கிறதுல கடவுள்னாலே அப்பா தான். ஸோ பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்றைக்கா இருந்தாலும் முதல் கடவுள் அப்பா தான், முதல் ஹீரோ அப்பா தான். தந்தைக்கும் தாயமுதம் சூரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்காக துடிக்கும் இதயங்கள்ல ரெண்டு, ஒன்று அப்பா இன்னொன்று அம்மா. அப்படி வந்து அம்மாவோட புகழை பாடுறதுக்கு, அம்மாவோட வழிகளை சொல்கிறதுக்கு நிறைய பாடல்கள்லேருந்து அந்த சங்ககால பாடல்கள்லேருந்து இந்த கால பாடல்கள் வரைக்கும், அந்த கால படத்துலேருந்து இந்த கால படங்கள் வரைக்கும் நிறையா வந்திருக்கு. ஆனால் அப்பாவோட வழிகளை, உண்மையான வழிகளை புரிஞ்சு கொள்றதுக்கு யாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல, யாருக்குமே உணர்த்தும் விதமாக ஒரு படங்கள் கூட வரல. இதுதான் உண்மை. நாங்கள் அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனை, எவன் பேச்சும் கேட்க மாட்டோம். அப்பா மகன் பாசம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கூட ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அப்பா தன் தோல் மேலே மகனை தூக்கி வச்சுட்டு அங்கே பார் சாமி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த வயசில் தெரியாதான் தன் தோல் மேலே தூக்கி வச்சுருக்கிறதே சாமி தான் அப்படின்ட்டு. மகன்களை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து சாமி, ஆனால் அப்பாக்களை பொறுத்த வரைக்கும் மகள்கள் தான் என்றைக்குமே சாமி. தான் வீட்டில் பிறந்த எல்லா மகள்களும் சாமியாக பார்க்கப்படுறது தான் அப்பா. ஸோ அப்பாக்கள் எல்லாம் தெய்வமாக பார்க்கப்படுறவங்க தான் மகள். இந்த அப்பா மகன், அப்பா மகள் காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான காம்பவுண்டாக இருக்கும். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்றோ ஒரு நாள்
ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவிமே. என் அப்பா எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியும் நான் அவர் அப்பா மாதிரி தான். எப்போவுமே வந்து அவ்வளோ ஒரு பாசமான ஒரு அப்பா தான் எனக்கு. ஸ்கூல் சேர்த்த புதுசில் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா அப்பா தான் காலையில் எப்போவுமே ட்ராப் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்சில் தான் நான் படித்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டுக்குள்ளே என் தலை போகிற வரைக்குமே டாட்டா காமிச்சுட்டு தான் இருப்பார். அது வரைக்கும் அங்கேயே தான் நின்றுட்டுருப்பார், போகவே மாட்டார். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க அப்பா வந்து போகவே மாட்டாரா, விட்டா கிளாஸில் உட்கார வச்சு லஞ்சு கூட ஊட்டி விட்டு தான் போவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இவருக்கு கசரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே காமெடி தான். டென்த்து டுவெல்த்து ரெண்டுமே பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது இதே மாதிரி தான் எனக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா தான் எனக்கு. எப்போவுமே வந்து அவர் கோவப்படவே தெரியாது, பாசம் மட்டும்தான் தெரியும் அவருக்கு. ஈவன் காலேஜ் டைமில் கூட பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்றதுக்கு டைமே இருக்காது. ஸோ சாதம்லாம் என்ன பண்ணுவார், கரைச்சி அரைச்சி கொண்டு வந்து தருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா தான் எனக்கு. நல்ல அப்பான்னு சொல்கிறத விட நல்ல ஒரு மனுஷன், யாராக இருந்தாலும் சரி எந்த உதவியாக இருந்தாலும் சரி செய்வார். எல்லாரையும் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன பாவம் சொல்லணும் தெரியல, இந்த ஆளுக்கு எங்கள் அப்பாலாம் பண்ணுறாங்க, அப்பனா இருக்கவே நீ தான் வாய்க்கலையா அப்படி இப்படின்னா அப்பா முன்னாலே பேசுவாங்க, அப்பாவே திட்டுவாங்க. அவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாம் பேசுறது வந்து தப்பு மச்சி ரொம்ப, ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், என்ன பாவம் செஞ்சுருக்கலாம் தெரியாது, ஆனால் என்ன புண்ணியம் செஞ்சுருக்கேன்னு தெரியும். அந்த புண்ணியத்துக்கு கிடைச்ச ஒரே ஒரு வரம் அது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன். புளி விழும்போது வழி நடந்த எந்த கல்லும் தலையாக முடியாது, ஏறும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. அதே மாதிரி தான் அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. கடைசியா ஒண்ணு, என்ன பிள்ளையா பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும் சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். தெரிவிச்சுக்கிறேன், என் அப்பா மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா அப்பாக்களுக்கும் என்னோட நன்றி அன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்துக்களால போற்றப்படுகிற ரெண்டு நூல்கள் ஒன்று இருக்குது, ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம். ராமாயணத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் ராவணன். ராவணன் வந்து என்னதான் வந்து ராமாயணம் பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லனாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு நல்ல தந்தை, நல்ல மகன், நல்ல சகோதரன். அதுதான் எனக்கு ராவணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராவணன் தந்தை யாகத்துக்கு இந்திரனால் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ தேவலோக அரசனாக இருந்தாலும் என்ன, நம்ம போய் நியாயத்தை கேட்போம் அப்படின்னு கடவுளையே எதிர்க்க துணிந்தவன் ராவணன். அதே மாதிரி தான் தங்கை சூர்பனகையை மூக்கு அறுபட்ட அப்புறம் கடவுளாக இருந்தால் என்ன, நம்ம போய் கேட்போம் யுத்தம் செய்வோம் அப்படின்னு கடவுளையே எதிர்க்க துணிஞ்சவன் ராவணன். சேம் பேட்டர்ன் தான் இந்திரஜித் விஷயத்துலையும் ராவணன் நடந்துக்கிட்டது. இந்திரஜித் யார் அப்படின்னா ராவணனோட பையன். விபீஷணன் என்னதான் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவன் ஒரு சந்தர்ப்பவாதி, ராவணன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயவாதி. ராவணனை எதுக்காக இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னா, ராவணன் தன் கடமையிலேருந்து என்றைக்குமே பின்வாங்கினதே இல்லை. அதே மாதிரி தான் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அங்கே நல்லவங்களாக இருந்து அந்த இடத்துல இல்லாமல் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே கெட்டவங்களாக இருந்து தன் கடமையை செய்கிறான் பார்த்திங்களா, அவன் தான் உண்மையான மகன், உண்மையான மகள். ஸோ அப்படிப்பட்ட ராவணனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராமாயணத்தில். அவன் புன்னகை போல் யூகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு முன்னூறு மொழிகளில் வார்த்தை இல்லை, தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மனிதனாக இருந்தாலும் தந்தை இழப்பு அப்படிங்கும்போது கண்ணீர் விடுவாங்க, அதுக்கு சிறந்த உதாரணம் இது. அப்பாவை மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்ணாம இருக்க முடியும், அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவு இல்லாம ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை. தந்தை உறவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறவு, அதிக பாசம் காட்டக்கூடிய உறவு. சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது தந்தை பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு உறவு.
சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு உறவு இதுதான் தந்தை உறவு. அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஸோ என்றைக்குமே அப்பாவோட பாசத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. என்றைக்குமே பொக்கிஷமாக பார்க்கக்கூடியது தான் இந்த தந்தை உறவு. கூட்டில் வாழுவேன் ஆனாலும் சேர்த்து கோடி ஃப்ளோ இல்லாம பாடுவேன், திட்டாம கேட்டு கோடி வாழ் இல்லாத வானரம் ஃப்ரெண்டாக ஏத்து கோடி ஏன் கண்ணோட சோகமே இல்லாம பார்த்து கோடி. விஷ் யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி பார்க்கணுமா, என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ யூ நோ ஹூ ஐ ஆம், திஸ் இஸ் மை சேனல், ஐ எம் பைரவி, பாய்.